Welcome to Magellan Magell Academy. This video gives you part 2 of the lesson Adventures of Don Quixote, 7th prose unit 1 term 2 for Samachir Kalvi and also for TNPSC examinations. Prepared and presented by Dr. Amal Arogyam. Prepared to face my spears, Ogar, but Sodar, and Tayar Ogar, Nainoda 80 Kunduara, with that Don Quixote fly towards the windmill and collide with it. இதோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சொல்லிவிட்டு ரொம்ப வேகமாக போய் அது மேலே மோதுறாரு. சாஞ்சா சொல்கிறார், மாஸ்டர் ஆர் யூ ஆல் ரைட், ஏன்னா அதன் வடிவட்டு கீழே விழுந்திருப்பார்ல, மாஸ்டர் ஆர் யூ ஆல் ரைட், சி ஐ டோல்ட் யூ இட் வாஸ் ஜஸ்ட் அ விண்ட்மில், டிட் ஐ நாட் கிவ் யூ அ ஃபேர் வார்னிங், டிட் ஐ நாட் டெல் யூ தட் தே வேர் பட் விண்ட்மில்ஸ். மாஸ்டர், சரி நல்லா இருக்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நான் முன்னுக்கே சொன்னல அது விண்ட்மில்னு, நான் உங்களை வார்ன் பண்ணலையா, நான் தான் சொன்னேன்ல அது விண்ட்மில்னு சொன்னேன்ல, நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்கிறாரு. குயிக்ஸா சொல்கிறார், லுக் சாஞ்சோ, தி ஓகர் இஸ் மோஸ்ட் சீரியஸ்லி வூண்டட் தென் ஐ ஆம். இங்கே பாரு சாஞ்சோ, எனக்கு தான் கொஞ்சம் காயம், அது ஓகருக்கு என்னை விட அதிகமான காயம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இதை பார்த்தோன்னு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு அந்த வடிவேலு ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறது தெரியும், அடி வாங்கினவனுக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா அடி வெட்ட அவனுக்கு எப்படி, அடி கொடுத்த அவனுக்கு எப்படி, சமத்தியில் எதாவது அடிக்கணும், ஏறக்குறைய இதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு நம்பிக்கலாம். இன்ஃபேக்ட் த விண்ட்மில் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன், இந்த விண்ட்மில் வந்துக்கிட்டு அது ஒழுங்காக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு, இவர் மோதல் அதுக்கான பாவம். Sancho does his best to dissuade Don Quixote from attempting anything else reckless. Sancho என்ன பண்ணுறாரு, ஐயோ இதுக்கு மேலே விட்டோம்னா திரும்பி போய் என்ன மாதிரி லூஸ் தரமாக பண்ணிக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திசை திருப்ப முயற்சி பண்ணுறாரு. சாஞ்சோ சொல்கிறாரு, ஹஹஹா, ஓ யூ ஆர் அப்சல்யூட் ரைட், ஆமாம் மாஸ்டர் நீங்கள் உண்மையில் கரெக்டு, யூ ஆர் அ கிரேட் நைட் இன்டீட் அண்ட் யூ ஹவ் டிஃபீட்டட் த ஃபியர் சம் விண்ட்மில் பீஸ்ட், நீங்கள் பெரிய நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 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 இந்த பெரிய விண்ட்மில் பீஸ்ட் இந்த மிருகம் இருக்கே அதவே நீங்கள் டிஃபீட் பண்ணிட்டீங்க, அழிச்சிட்டீங்க, இல்லை இல்லைலாம் தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. After hitting his head on the windmill, Don Quixote becomes even more disoriented. இதில் மோதின பிறகு என்னாச்சுனாங்க, இன்னும் மூளை கலங்கி போச்சு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் குயிக்ஸா சார், லிசன் டு மி சாஞ்சோ, சம்டே பீப்புள் வில் ரைட் அவர் கிரேட் எக்ஸ்பிளாய்ட்ஸ், ஒரு நாள் பாரு எல்லாரும் நம்ம இப்படி எழுதி செஞ்சிருக்கமே நம்முடைய பெருங்காரியங்கள் அதை பற்றி எழுதுவாங்க, அவர் நேம்ஸ் வில் லிவ் ஆன் இன் த மெமரிஸ் ஆஃப் ஜென்ரேஷன் டு கம், பின் வரப்போட பல சந்ததி வந்து நம்ம பேர் நிற்கும், பட் வி மஸ்ட் ப்ரூவ் வொர்த்தி ஆஃப் தட் ஆனர், ஆனால் நம்ம வந்து அதுக்கு ப்ரூவ் பண்ணணும், பை வேங்க்விஷிங் வில்லன்ஸ், இந்த வில்லத்தனமாக இருக்கிற ஆளுகள்லாம் அழிச்சு ஒழிஞ்சிட்டு அப்போ அப்ஹோல்டிங் ஜஸ்டிஸ், நேர்மையை நிலைநிறுத்தணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. சாஞ்சோ சொல்றார், எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. அஸ் டான் குயிக்ஸாட் அண்ட் சாஞ்சோ பாஸ் அ ஃபார்ம், தே சி எ திக் கிளவுட் ஆஃப் டஸ்ட் அப்பியர், டான் டெல்ஸ் தட் தேர் இஸ் ஹியர் இஸ் அன்டவுட்லி எ ப்ராடிஜியஸ் ஆர்மி மார்ச்சிங் இன் தேர் டைரக்ஷன். டான் குயிக்ஸாட்டும் ஒரு ஃபார்மை போய் தாண்டி போயிட்டுருக்காங்க, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திக் கிளவுடு மாதிரி டஸ்ட் வருது, இந்த தூசி கிளம்பி வரும்போது அது வருது. டான் என்ன சொல்கிறாருனாக்கா, ஓ அங்கே முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய படை வந்துட்டுருக்கு, அந்த படை வர்றதுனால தான் படை குதிரைகள் மனுஷன் நடக்கிறனால அந்த புழுதி கிளம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு பெரிய கிளவுடு மாதிரி டஸ்ட் தெரியுது அப்படின்னு இவர் முடிவு பண்ணிக்கிட்டாரு. ஓ சார் வாட் மஸ்ட் வி டூ, சஞ்சய் கேட்குறாரு. ஐயோ மாஸ்டர் அவ்வளோ ஒரு பெரிய படம் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. குயிக்ஸா இருக்கிற, டூ என்ன செய்யறதா, வாய் வி மஸ்ட் அட் ஒன்ஸ் கோ டு த ஹெல்ப் ஆஃப் த வீக்கர் சைட் ஆஃப் த கோர்ஸ், நம்ம உடனே வந்துட்டு ஹெல்ப் ஆகிறதுக்கு இந்த வீக்கர் சைட் ஆஃப் த கோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த பக்கம் போயிடணும், எந்த பக்கம் வீக்காக இருக்கோ அந்த பக்கம். டான் ஸ்டார்ட்ஸ் டு நேம் த லீடர்ஸ் அண்ட் பிரின்சிபல் நைட்ஸ் இன் ஈச் ஆர்மி, ஒவ்வொரு பல பேர்களை சொல்கிறார், ஒவ்வொரு நைட்டும் எந்தெந்த ஆர்மியில் யாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அண்ட் டு டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் ரெப்ரஸண்டட், அந்த நைட்ஸ் எந்தெந்த கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். சாஞ்சோ சொல்கிறார், பட் சார் நாட் அ சிங்கிள் ஒன் ஆஃப் த நைட்ஸ் அண்ட் ஜெயன்ஸ் தேட் யூ ஹேவ் நேம் டு ஐ சி அட் ஆல், நீங்கள் சொல்கிற அந்த பெரிய பெரிய நைட்ஸ் பெரிய ஜெயன்ஸ்லாம் யாரையும் நான் பார்க்கலையா சாஞ்சோ சார் அப்படிங்கிறாரு. ஹவ் நவ், இப்போயா, அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹியர் த நெய்யிங் ஆஃப் ஸ்டீட்ஸ், நீங்கள் அட்லீஸ்ட் மூவ் ஆகி வர்றது குதிரையோட சத்தனாச்சு உனக்கு கேட்குதா, த சவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரம்பட் அடிக்கிறாங்களே கேட்குதா, அண்ட் த ராட்லிங் ஆஃப் ட்ரம் அடிக்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு, ட்ரம்பட் வாசிக்கிறதும் ட்ரம் அடிக்கிறதும் குதிரைகள் நடக்கிறதும் உனக்கு அந்த குதிரைகள் கணக்கிறதும் அந்த சவுண்ட் உனக்கு கேட்கலையா அப்படிங்கிறார். சாஞ்சோ சார், ஐ ஹியர் நத்திங், எனக்கு ஒன்றும் கேட்கல, பட் த ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப்ஸ் அண்ட் லேம்ஸ், எனக்கு தெரிஞ்சலாம் ஆடுகள் வந்துக்கிட்டு கத்திக்கிட்டு வர சத்தம் தான் எனக்கு கேட்குது அப்படிங்கிறார். குயிக்ஸா சொல்கிறார், யுவர் ஃபியர்ஸ் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் ஹியரிங் அண்ட் ஆர் சீயிங் ஆல் ரைட், உன்னுடைய பயம் வந்துக்கிட்டு உண்மையை உனக்கு கேட்க வைக்க முடியல, உனக்கு உனக்கு கேட்க மாட்டேங்குது, உன் பயத்தில் அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது உனக்கு, பட் இஃப் யூ ரிஃப்யூஸ் டு ஃபாலோ மீ டு த பேட்டில் ஸ்டாண்ட் அசைட் அண்ட் ஐ வில் கோ ஆன் அலோன், உனக்கு அப்படி பயமாக இருந்துச்சுனாக்க ஒதுங்கிக்க நான் போகிறேன் தனியாக அப்படின்னு சொல்கிறார். சாஞ்சோ சொல்றார், ஹோல்டு சார் கம் பேக், ஐ என்ட்ரி இட், வாட் மேட்னஸ் இஸ் திஸ், தே ஆர் வெரைட் தே ஆர் வெரிலி பட் ஷீப் அண்ட் லேம்ஸ், ஐயோ சார் என்ன கிறுக்குதுன்னு,
அது உண்மையில் அது ஆடுகள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா, அந்த ஆடுகள் மேலே அவர் பூந்து விளாட்றத டான் குயிக் சார் பின்னாடி சாஞ்சோவும் தடுக்கிறார், தெரியுதா? அதான் அந்த படம். டான் குயிக் சார் செட் ஸ்பர்ஸ் டு ரோசினாண்ட் அண்ட் சார்ஜ் இன் டு த மிட்ஸ்ட் ஆஃப் த ஷீப். எல்லாம் இந்த ஸ்பர்ஸ் உடனே அந்த காலில் எடுக்கிறது, அதை வச்சு உதச்சி ரோசினாண்ட்டை வந்துட்டு நடுக்கணும் ஷீப், அந்த ஆடுகள் நடுவில் விடுறாரு. அட் திஸ் த ஃப்ரைட்டன்ட் அனிமல்ஸ் ஃப்ளீ ஹெல்டர் ஷெல்டர் இன் ஆல் டிரெக்ஷன்ஸ் அண்டர் த ஷெப்பர்ட் சீயிங் த கோர்ஸ் ஆஃப் தியர் டிஸார்டர் பர்சியூ டான் குயிக் சார் வித் அ ஷவர் ஆஃப் சச் வெல் எய்ம்டு ஸ்டோன்ஸ் தட் சூன் ஹீ ஃபால் வூண்டட் ஆன் த கிரவுண்ட். இது உள்ளார பூந்தனை இதெல்லாம் பயந்து போய் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி கீழே விழுந்து மேலே விழுந்து டிஸ்டார்டர் போனோடனே இதை பார்த்தோன்னே அதை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்கலாம் சேர்ந்து கல்லை விட்டு கண்ணம்ப கண்டமேனிக்கு டான் குயிக் சார்ட்ல எரிஞ்சதில் அவர் காயப்பட்டு கீழே விழுந்தார். குயிக் சார் சொல்கிறார், ஹா ஹா ஹா, டிட் யூ சி தோஸ் கவர்ட்ஸ் ரன், தே ஆர் ரைட் டு ஃபியர் டான் குயிக் சார்ட். பார்த்தப்போ அந்த அடிபட்டுருன்னு சொல்கிறாரு, பார்த்தியா எப்படி பயந்து ஓடி போயிட்டாங்க ஆடு போனதை சொல்கிறாரு. தே ஆர் ரைட் டு ஃபியர் டு, அவங்கெல்லாம் வந்துட்டு டான் குயிக் சார்ட் வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. The local peasants all think Don Quixote is crazy. இந்த லோக்கலில் இருக்கிற பெசன்ஸ் வேலை பார்க்குற பக்கத்தில் இருக்காங்களே அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவரும் கிறுக்கு பிடிச்சி திடுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. தே லாஃப் அண்ட் டாண்ட் அண்ட் இசி பாஸ், அவர் அங்கே அமர்ந்து போகும்போது அவரை சிரிச்சிட்டு அவரை கேலி பண்ணி பேசுகிறாங்க. பெசன்ட் ஒன் சொல்கிறாரு, லுக் இட்ஸ் டான் குயிக் சார் த மேட்மேன், பார்த்தீங்களா டான் குயிக் சார் இந்த கிறுக்கு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெசன்ட் டூ சார், ஹாய் சார் நைட், வாட் கைண்ட் ஆஃப் பீஸ்ட் டிட் யூ டிஃபீட் திஸ் டைம், எந்த மாதிரி ஒரு விலங்கை வந்து நீங்கள் அழிச்சிங்க நைட் அப்படின்னு கேலியாக கேட்குறான். பெசன் த்ரீ சார், டிட் யூ ஃபைனலி கெட் தோஸ் ஈவில் ஷீப், ஆஹா அந்த ஈவில் ஷீப் கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஹெயில் த மேட் நைட் டான் குயிக் ஷாட் ஆஹா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிறுக்கு பிடிச்ச நைட் டான் குயிக் ஷாட் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. டான் குயிக் ஷாட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் திங்க் த பீப்புள் ஆர் சீரிங் ஃபார் ஹிம். டான் குயிக் ஷாட் என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, ஆனால் வந்து அவங்களாம் நம்மளை வாழ்த்துறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. டான் குயிக் ஷாட் திரும்பி சொல்கிறாரு, சான்சோ லுக் சி ஹவ் த பீப்புள் வெல்கம் அஸ் தே மஸ்ட் ஹவ் ஹர்ட் ஆஃப் அவர் கிரேட் டீட்ஸ், பாரு ஊரில் இருக்க மக்கள்லாம் எப்படி நம்மளை வரவேற்கிறாங்கன்னு, அவங்க நம்முடைய நம்முடைய வீர தீர செயலாம் அவங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஓ நோ மாஸ்டர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, இல்லை மாஸ்டர் ஒழுங்காக கேளுங்க, தே ஆர் நாட் வெல்கமிங் அஸ் தே ஆர் மாக்கிங் யூ, அவங்க நம்மளை வரவேற்கல அவங்க உன்னை கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சான்சோ சான்சோ வென் வில் யூ சி த ட்ரூத், சான்சோ சான்சோ உனக்கு எப்போ தான் உண்மை புரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சான்சோ சொல்கிறார், எனஃப் இஸ் எனஃப் ப்ளீஸ் மாஸ்டர், போதும் மாஸ்டர் ப்ளீஸ் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. குயிக் சார் சொல்கிறார், வெரி வெல் ஓகே, வி ஷால் ஸ்பீக் நோ மோர் ஆஃப் திஸ் டே, இன்றைக்கு நாளை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம், பட் வி நீட் மோர் அட்வென்ச்சர் சான்சோ, நான் நம்ம நிறைய சாகசம் பறிக்கணும் சான்சோ அப்படின்னு சொல்கிறாரு. சான்சோ சொல்கிறார், எஸ் மாஸ்டர் வி நீட் மோர் அட்வென்ச்சர், ஆமாம் ஆமாம் மாஸ்டர் நமக்கு நிறைய அட்வென்ச்சர் வேணும்னு சொல்கிறார். ரிட்டன் டு ஹிஸ் எஸ்டேட் டான் குயிக் சார் ரியலைஸ் தட் ஆல் ஹிஸ் அட்வென்ச்சர்ஸ் வேர் சிம்பிளி அ ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன். வீட்டுக்கு போன பிறகு அவருக்கு முடிகிறாரு, அவருக்கு வந்துட்டு நம்ம மீதியெல்லாம் இதெல்லாமே நம்முடைய கற்பனை தான் அப்படின்னு உணர்ந்துக்கிறாரு. டான் குயிக் சார்ட் நெவர் எம்பாரஸ் ஹிம்செல்ஃப் ஃபர்தர் பை கோயிங் ஆன் எனி மோர் குவெஸ்ட், பட் ஹிஸ் ஹவுஸ் வில் ஆல்வேஸ் பி ஃபுல் ஆஃப் சில்ட்ரன் டு ஹூம் ஹி வுட் டெல் த மோஸ்ட் ஃபேன்டாஸ்டிக் ஸ்டோரிஸ் அபவுட் நைட்ஸ். அதுக்கு பிறகு வந்து அவரையே வந்துட்டு எம்பாரஸ் பண்ணிக்கிற மாதிரி வெளியே போகிறதில்ல, ஆனால் அவர் வீட்டில் வந்து எல்லா பசங்க சின்ன பசங்களாம் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு பூரா அருமையான இந்த நைட்ஸை பற்றி கதைகளை அவர் சொல்வார். ஸ்கொயர்ஸ் அண்ட் நோபல் கெஸ்ட், நைட்ஸை பற்றி, ஸ்கொயர்ஸை பற்றி, நோபல் குவெஸ்ட்ஸை பற்றி, அதை பற்றிலாம் சொன்னார். தே லிவ்ட் ஹாப்பிலி டுகெதர் கோயிங் ஆன் மெனி மோர் அட்வென்ச்சர்ஸ் இன் தேர் இமேஜினேஷன், அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கற்பனையிலேயே நிறைய சாகசங்களை பண்ண போனாங்க அப்படின்னு முடிக்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டான கதை, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பசங்க வந்துட்டு முழுசுமாவே அதை படித்து என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மஜிலன் மஜில் அகாடமி. தேங்க்யூ.